இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? தமிழன் தமிழரை கொள்கிறான். அன்பு அண்ணன் அமர அமரலிங்க அவர்களை கொண்டது யாரு? தமிழர்கள். இன்று தோழர் பத்மநாபையும் அவருடைய தோழர்களையும் கொண்டது யாரு? தமிழர்கள். இனக்கலவரம் என்று தொடங்கி இன்று தமிழர்களை அழிக்கின்ற ஒரு இடிநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலை இருந்தால் எப்படி நாம் தமிழ் சமுதாயத்தினுடைய உரிமைகளை பெற்றெடுக்க முடியும், தனி நாட்டை பெற்றெடுக்க முடியும் என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும். நான் இலங்கை வரலாற்றுடையை பின்னோக்கி செல்லலாம் என்றுகிறேன். இலங்கை சுதந்திரம் கிடைத்த போது அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த டி எஸ் சேனநாயக்காவாக இருந்தால் என்ன, அல்லது அதற்கு பிறகு பிரதமராக வந்த டட்லி சேனநாயக்காவாக இருந்தால் என்ன, அதற்கு பிறகு பிரதமராக வந்த சர் ஜோன் கொத்தனவாளியாக இருந்தால் என்ன, அதற்கு பிறகு பிரதமராக வந்த பண்டாரநாயக்காக இருந்தால் என்ன, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவாக இருந்தால் என்ன, தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்கள் தர மறுத்தார்கள். 1977 ஜே ஆர் ஜெயவர்தனாவுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருந்தது, கடந்த அரசு ஸ்ரீமா பண்டாரநாயக்கனுடைய அரசு தமிழ் மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் தனிநாடு கட்டின்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று ஜெயவர்தனாவே ஒத்துக்கொண்டார். அப்படி இருந்த அரசு அந்த ஜெயவர்தனா வந்த பிறகாவது தமிழருக்கு உரிமை கொடுத்தாரா என்றால் இல்லை. அங்கே வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்கள் 15 லட்சம் பேர் வாழ்கின்றார்கள். உலகத்திலேயே நாடற்ற என்கின்ற ஒரு இனம் உலகத்திலேயே கிடையாது. பூனை குட்டி போட்டால் அந்த பூனைக்கு அந்த இடம் சொந்தம், எலிக்கு கூட எலி வாழ்கின்ற இடம் அந்த இடம் சொந்தம் என்கிற நிலை இருந்த போது சிங்களத்தை படிக்கணும் கொள்கை எப்போது காலம் கடந்து நாடு குடிநாடாக போன பிறகு அவர்கள் இந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த திட்டங்கள் ஆரம்பத்தில் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த அழிவை நோக்கி அந்த நாடு சென்றிருக்கிறார். உலகத்திலேயே ஒரு புனிதமான நாடு இலங்கை நாடு. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த நாட்டிலே எல்லா மதத்தவர்களும் ஒருங்கே சென்று ஒன்றாக சென்று வழிபடுகின்ற புனித ஸ்தலங்கள் அங்குதான் இருக்கிறது. நீங்கள் ஏடுகளை பார்த்திருப்பீர்கள், சிலர் போயிருப்பீர்கள். பாவாத மலை என்று சொல்லுகின்ற அந்த சிவனடி பாதம், சிவனடி பாதம் என்று இந்துக்கள் அங்கே சென்று தன்னுடைய பிரார்த்தனையை செய்வார்கள். அதே போல இஸ்லாமியர்கள் பாவாத மலை என்று சொல்லி அங்கே பிரார்த்தனை செய்வார்கள். அதே போல பௌத்தர்கள் அங்கே புத்தருடைய பாதம் என்று சொல்லி அங்கே பிரார்த்தனை செய்வார்கள். அதே போல கிறிஸ்தவர்களும் அங்கே சென்று பிரார்த்தனை செய்வார்கள். அத்தகைய புனிதமான ஒரு பூமி, அதே போல இயற்கை வளமான பூமி, அரசியல் லாபத்திற்காக தங்களுடைய ஆசனங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இரண்டு மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி அந்த நாட்டை இன்று சுடுகாடாக்கிவிட்டார்கள். ஆகவே போராளி குழுக்களை பொறுத்தவரை நான் சொல்லிக் கொள்வேன், நீங்கள் இந்தியாவோடு துணையோடு தான், இந்தியாவோடு நேசத்தோடு தான், இந்தியாவுடைய ஆதரவோடு தான் இலங்கை தமிழருடைய உரிமைகளை பெற்றெடுக்க முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்திய அரசை நீங்கள் எதிர்த்துக் கொண்டது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அண்டையிலே தமிழகம் இருந்த காரணத்தினால்தான், தமிழ் மக்கள் இருந்த காரணத்தினால்தான் நமக்கு ஆதரவு கொடுத்தார்கள். இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள், உண்ண உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள். வேறொரு இந்திய துணைக்கண்டத்திலேயே வேறொரு மொழி பேசுகின்ற மாநிலம் நமது அண்டை மாநிலமாக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஆதரவு கிடைத்திருக்காது. அப்படி ஒரு வாய்ப்பை கிடைத்திருக்கிறது. அதே போல 1983 அங்கே நடைபெற்றது தமிழ் விரோத போக்கு மாத்திரமல்ல, இந்திய விரோத போக்காக உருவெடுத்தது. அதை தமிழ் தலைவர்களும் தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களும் எடுத்து வைக்க தவறிவிட்டார்கள். அங்கே தமிழர்களுக்கு எதிராக மாத்திரம் அந்த 83 வெடிக்கவில்லை. அந்த நாட்டிலே வாழ்கின்ற மலைய கேரளத்து மக்களுக்கு 90% மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே போல அங்கே வாழ்ந்த தெலுங்கு மக்கள் 90% மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே போல வடநாட்டை சொந்தமாக கொண்ட குண்டன்மாள் என்கிற நிறுவனம் சீக்கிரையாக்கப்பட்டது. அதே போல இந்திய அரசுக்கு சொந்தமான இந்திய ஓவர்சீஸ் வங்கி சீக்கிரையாக்கப்பட்டது. 1983 இந்திய விரோத போக்காகவே அந்த கலவரம் வெடித்தது. அதை சொல்வதற்கு தவறிவிட்டார்கள். அங்கே 80 இந்து ஆலயங்கள் சீக்கிரையாக்கப்பட்டது. அந்த இந்து ஆலயங்களுக்கு பொறுப்பாக இருந்த குருக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கருத்தினை முன்வைத்திருந்தால் இந்தியாவிலே வாழ்கின்ற 80 கோடி 100 கோடி மக்களும் இலங்கை அரசுக்கு எதிராக எப்போது இழந்திருப்பார்கள்? அத்தகைய கருத்துக்களை மறுத்துவிட்டு தமிழன் தமிழர் என்று குண்டாஞ்சி குட்டி புதை ஓட்டிய காரணத்தினால் அந்த பிரச்சாரம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அங்கே இன்று நேற்றுள்ள இந்திய விரோத போக்கு இலங்கை தோன்றிய காலம் தொட்டு வந்து வருகிறது. 1938 நேரு அவர்கள், ஆசிய ஜோதி நேரு அவர்கள் இந்திய மக்களுடைய நலன் கருதி இலங்கை இந்திய காங்கிரசை துவக்கி வைக்கின்ற போது ஒரு கருத்தினை சொன்னார்கள். அப்போது பிரித்தானுடைய அரசு இலங்கையில் நடக்கிறது, இந்தியாவில் நடக்கிறது, சுதந்திரம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்திலே நேருஜி அவர்கள் ஒரு கருத்தினை சொன்னார். அந்த கூட்டத்தில் 1938 சொல்கிறார், இந்திய
இலங்கை அரசுக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட அது தன்னுடைய வெளிநாட்டுக் கொள்கையை தானாக வகுத்துக் கொள்ளக் கூடாது. இந்தியாவையை பின்பற்ற வேண்டும், அதைத்தான் இந்தியா விரும்பும். அப்படி இல்லாவிட்டால் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற கருத்தை 1938 ஆண்டு வலியுறுத்துகிறார். அதே போலவே டாக்டர் பணிக்கர் 1948 ஆண்டிலே இந்தியாவின் பாதுகாப்பு என்கின்ற நூலை வெளியிடுகிறார். அந்த நூலிலே சொல்கிறார், இலங்கை அரசு சுதந்திரம் கிடைத்த போதும் தன்னுடைய வெளிநாட்டுக் கொள்கையில் இந்தியாவுக்கு எதிரான கருத்தை முன்வைத்தாலோ அல்லது தன்னை நடுநிலைமை என்று சொன்னாலோ இந்தியாவுடைய விரோதியாக இருந்தாலோ அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பேராபத்தாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகின்ற போது இந்தியா மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த நூலிலே வலியுறுத்துகிறார். அதற்கு ஆசிய ஜோதி நேரு அவர்கள் அதற்கு முன்னுரை கொடுத்திருக்கிறார். அந்த கருத்து சரி என்று இந்த அடிப்படையிலேதான் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை உருவாக்கி இந்திய ராணுவத்தை அங்கே அனுப்பினார். இலங்கை தமிழர்களுடைய பாதுகாப்புக்கு மாத்திரமல்ல இந்திய துணைக்கண்டத்தினுடைய பாதுகாப்பை கருதித்தான் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கைக்கு ராணுவத்தை அனுப்பினார் என்பதை நாம் மறந்துவிட கூட முடியாது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்திய மக்கள் 80 கோடி 100 கோடி மக்களும் அதை சிந்திக்க வேண்டும். நாம் இந்த நாட்டினுடைய தாயகத்தினுடைய பாதுகாப்பிற்காக இந்திய துணைக்கண்டத்துடைய பாதுகாப்பிற்காகத்தான் அவர் ராணுவத்தை அனுப்பினார். அந்த பாதுகாப்போடு தன்னுடைய பாதுகாப்பையும் சேர்த்துத்தான் அனுப்பினார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வைத்து இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்களை வைத்து இலங்கை மக்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஒருபோதும் பெற முடியாது என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே உறுதியாக இருந்தார் தோழர் பத்மநாதன் அவர்கள். இந்திய துணைக்கண்டத்துடைய அனுசரணையோடுதான் ஆதரவோடுதான் இலங்கை தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றெடுக்க முடியும் என்கின்ற கொள்கையிலே உறுதியாக இருந்தார். அது மாத்திரமல்ல இலங்கை வரலாற்றை பற்றி பார்த்தால் ஆரம்ப காலத்திலே தமிழ் தலைவர்கள் செய்த பெரும் தவறு எப்படிப்பட்டது என்று சொன்னால் யாழ்ப்பாண தமிழன், மட்டக்களப்பு தமிழன், திருக்கோர்வலை தமிழன், அதே போல மலையக தமிழன், இஸ்லாமிய தமிழன், கிறிஸ்தவ தமிழன் என்று அவர்களை பிரித்து வைத்து தமிழ் மக்களுடைய ஐக்கியங்களை சின்னாபின்னப்படுத்தி உரிமைகளை பெற்றெடுக்க தவறிவிட்டார்கள். அந்த நிலை இருக்கக்கூடாது என்று தோழர் பத்மநாதன் அவர்கள் சிந்தித்தார்கள். அவருடைய கொள்கையிலே தமிழ் மக்கள் மத்தியிலே, தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே வேதம் இருக்கக்கூடாது. யாழ்ப்பாண தமிழர் என்றும், மட்டக்களப்பு தமிழர் என்றும், திருக்கோர்மலை தமிழர் என்றும், இந்திய வம்சாவளி தமிழர் என்றும், இஸ்லாமிய தமிழர் என்றும், கிறிஸ்துவ தமிழர் என்றும் வேதம் இருக்கக்கூடாது என்கின்ற சிந்தனை அவர் செய்யப்பட்டார். அதை போலவே அவர் அரசு அங்கே அமைத்த மாநில அரசிலே அமைச்சர்களாக சிங்கரவரை நியமித்தார்கள் என்று சொன்னால் முற்போக்கு சிந்தனை உள்ள தமிழ் மக்களுக்கு உரிமைகள் தர வேண்டும் என்று சொன்ன அந்த சிங்கள அமைச்சரை அங்கே சேர்க்கிறார்கள். அதே போல தமிழ் பேசும் இஸ்லாமியை அமைச்சர்களை சேர்க்கிறார்கள். அதே போல தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலை உருவாகினால்தான் தமிழ் மக்கள் மத்தியிலே விளைவுகள் ஏற்படாது, நாம் ஐக்கியமாக உரிமைகளை பெற்று வென்றெடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டார். ஆகவே கடந்த காலத்திலே தமிழ் பேசுகின்ற தலைவர்களே அங்கே வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் தமிழ் மக்கள் சின்னாபின்னப்பட்டார்கள். அதை போலவே அங்கே சிறுபான்மையாக இருந்த தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் மக்களுடைய அன்பையும் ஆர்வையும் பெற தவறிய காரணத்தினால் அவர்கள் சிங்கள தேசிய கட்சியோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆகவே கடந்த காலத்திலே நடந்த தவறுகள், தமிழ் தலைவர்களால் விடப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார் தோழர் பத்மநாதன் அவர்கள் என்பதை நான் பெருமைப்படுகிறேன். ஆகவே அண்மையிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இலங்கையிலேயே தமிழ் மக்களுக்கு அகதிகள் அகதி முகாம் அமைக்க வேண்டும் என்று, இது வேடிக்கையாக இருக்கிறது. அவர்கள் சொந்த பூமியிலேயே அவர்கள் அகதிகளாக இருக்க வேண்டுமா? இது எப்படி வேடிக்கையாக இருக்கிறது? இது அருமையான திட்டம். எப்படி தமிழ் மக்கள் எல்லாம் அவருடைய பகுதியிலே இருந்து ஒரு பகுதியிலே அகதி முகாமை அமைத்து அவர்களை அகதிகளாக்கிவிட்டு அந்த பகுதியிலே சிங்கள மக்களை குடியேற்றுவதற்கு, சிங்கள அரசுக்கு, சிங்கள ஏகாதிபத்தியத்திற்கு வாய்ப்பினை உருவாக்கி தருந்த திட்டம் என்பதை இங்கே இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே வருகின்ற அகதிகளை சர்வதேச அடிப்படையிலாவது அவர்களுக்கு ஆதரவு தர நமது அரசு தெரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர்கள் இருந்த போது லட்சக்கணக்கான அகதிகள் இங்கே வந்தார்கள். அதே போல பல்வேறுபட்ட போராளி இயக்கங்கள் இருந்தார்கள், அவர்கள் மத்தியிலே வேதம் காட்டவில்லை புரட்சி தலைவர், அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுத்தார். ஒரு முறை திருச்சியை பேசுகிற போது புரட்சி தலைவர்கள் சொன்னார்கள், இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார், எப்படி தமிழ் மக்கள் மீது கொள்ளைகள் தொடர்வையானால் இலங்கையை தன் சுதந்திரத்தை இழக்க நேரும் என்று அழகாக சொன்னார் ஒரு தமிழக முதல்வர் சொன்னார். அதை போலவே இரட்டைகளை அவருடைய சின்னம் இரட்டை துப்பாக்கியாக இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக செயல்பட்டது, இலங்கை அரசு எச்சரித்தார். அதே போல மத்திய அரசுடைய கண்களை திறக்க செய்து இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக மத்திய அரசை செயல்பட வைத்தார். அப்படி இப்ப இது இருக்கின்ற அரசு செயல்பட வேண்டும் என்று